நெக்ஸ்ட் இடியம் என்ன அப்படின்னா, டு சி ஐ டு ஐ அப்படின்னா என்னென்னா, ஐ டு ஐ பார்க்குறது இல்லை. என்ன அப்படின்னா வந்து, சில பேர் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணுறீங்க, இல்லை எனி திங், ஏதாவது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க இருந்து இன்னொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லும் போது, நீங்கள் வந்து யாரோட ஒப்பீனியன்லையும் நீங்கள் வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்க, ஆமாம்ப்பா இது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் இந்த டூ சி ஐ டு ஐ அப்படிங்கிற இடியம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, அக்ரி வித் சம்மன் ஆர் சேம் ஒப்பீனியன், உங்களுக்கும் அதே ஒப்பீனியன் இருக்குது, இல்லைனா வந்து யாரோ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, அந்த விஷயத்தில் உங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, ஓகே இது கரெக்ட் தான், நம்மளும் இந்த பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடியம்ஸை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஆக்சுவலாக இந்த இடியம்ஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நீங்கள் அதை டே டு டே கான்வர்சேஷனில் கொண்டு வரும் போது வந்து உங்களோட ஸ்பீச்சை வந்து கேட்குறவங்களுக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு வியூ வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து, ஓகே அவங்க வந்து வெல்பெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, ஒரு கான்ஃபிடென்ட் லுக்கு வந்து கொடுக்கும். அதனால இந்த இடியம்ஸ் வந்து இவ்வளோ தூரம் நடத்துறதுக்கு காரணமே அதான், ஒரு கான்ஃபிடென்ட் லுக்கு வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கலாகவே வந்து அந்த மாதிரி இடியம்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இந்த டூ ஐஸ் டூ சி ஐ டு ஐ இது வந்து உங்களுக்கு டே டு டே கான்வர்சேஷனில் நிறைய டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய நம்ம ஜென்ரலாக வந்து வாட்ஸ்அப்பில் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுருப்போம், ஃபேமிலிக்குன்னு தனியாக குரூப் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட வந்து யாராவது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும் போது நீங்கள் திடீர்னு இந்த இடியம்ஸை யூஸ் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடியம் என்ன அப்படின்னா, ஃபேர் இனஃப். ஸோ ஃபேர் இனஃப் அப்படின்னா என்னென்னா, யூஸ்டு டு அட்மிட் சம்திங் ரீசனபிள், அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எப்போ அப்படின்னா, அது உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அட்மிட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேர் இனஃப். ஓகேவா, ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது ரீசனபிளாக தோணுது, அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன நீங்கள் சொல்லலாம், என்ன இடியம்ஸ் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேர் இனஃப். ஓகேவா, இது எனக்கு ஓகே தான், இதுல ரீசனபிளாக தான் எல்லா விஷயங்களும் இருக்குது, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, ஃபேர் இனஃப் அப்படிங்கிற இடியமை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஃப்ரீக் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா, அப்செட். ஓகேவா, ஃப்ரீக் அவுட் அப்படின்னா என்னென்னா, அவன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்கியாக வந்து பேசிக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து இந்த ஃப்ரீக் அவுட் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வார்த்தை தான் இல்லையா. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து டே டு டே கான்வர்சேஷனில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில சில வார்த்தைகளை வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கவும் முடியும். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தை தான் என்னது, ஃப்ரீக் அவுட். ஸோ ஃப்ரீக் அவுட் அப்படின்னா என்னது, அப்செட். ஓகேவா, ஸோ மறுபடியும் அரைச்சமாகவே அரைக்காமல் ஒரே விஷயத்தையும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காமல் நீங்கள் கொஞ்சம் இந்த ஐடியம்ஸ் யூஸ் பண்ணி வெக்காபுலரிலாம் புதுசாக யூஸ் பண்ணும்போது நீங்களே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடியம்ஸ் என்ன அப்படின்னா, டு கெட் அ லாட் ஆஃப் ஸ்டிக் அப்படின்னா என்னங்கிறத ஒரு சென்டென்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன், என்னன்னு பார்க்கலாம். Criticized by someone in unfair way. அதாவது என்னென்னா, listen, to get a lot of stick அப்படின்னா, இது ஜென்ரல் மீனிங்காக டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், இதோட மீனிங்கே வேறு இல்லையா. இது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், டு கெட் அ லாட் ஆஃப் ஸ்டிக், அவனுக்கு வந்து நிறைய குச்சி கிடைக்கிது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அது கிடையாது. ஸோ இதோட இடியம்ஸோட யூசேஜ் என்ன, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். சில விஷயம் வந்து உங்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஒர்க்கை ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அந்த தப்புக்கு ஆனால் நீங்கள் காரணம் கிடையாது. ஓகேவா, ஆனால் நீங்கள் காரணம் கிடையாது, ஆனால் உங்களையே தான் ப்ளேம் பண்ணுறாங்க. ஓகேவா, நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ண வேண்டிய இடியம்ஸ் என்ன அப்படின்னா, டு கெட் அ லாட் ஆஃப் ஸ்டிக். ஓகேவா, ஒரு அன்ஃபேர் வேவாக உங்களை வந்து ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இல்லை நீ தான் வந்து அந்த விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு உங்களை ரீசனாக சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் பண்ணாத விஷயத்துக்கு உங்களை தான் ரீசனாக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டு கெட் அ லாட் ஆஃப் ஸ்டிக் அப்படிங்கிற இடியம்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, க்ரூவி. ஸோ க்ரூவி இந்த ஃப்ரீக் அவுட் மாதிரி இந்த க்ரூவியும் வந்து கொஞ்சம் கேட்சியான வேர்ட் அப்படி தான். ஸோ க்ரூவி அப்படின்னா என்ன, அட்ராக்டிவ்.
த பார்க் லுக்ஸ் க்ரூவி அப்படின்னா என்னென்னா த பார்க் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓகேவா, ஷி லுக்ஸ் க்ரூவி அப்படின்னா என்னென்னா அவள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். த மூவி லுக்ஸ் க்ரூவி அப்படின்னா அந்த மூவி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரீக் அவுட் மாதிரி நீங்கள் தாராளமாக இந்த க்ரூவி அப்படிங்கிற ஒரு இடியம்ஸையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ க்ரூவி அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா, என்ன மீனிங், அட்ராக்டிவ். ஓகேவா, ஸோ வந்து உங்களுக்கு எந்த விஷயம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ இனிமேல் அதுக்கெல்லாம் நீங்கள் இடியம்ஸ் வந்து க்ரூவி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இடியம் என்ன அப்படின்னா, டு கீப் த ஃபிங்கர்ஸ் க்ராஸ்டு. ஸோ என்னன்னா இப்படி சொல்லுவாங்களா, டு கீப் த ஃபிங்கர்ஸ் க்ராஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப், நான் வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி பிலீஃப் இருக்கும், ஒரு குட் பிலீஃப் இருக்கும், இது நல்லா தான் நடந்திருக்கும், இது நல்லா தான் நடந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி தாட்ஸை வந்து நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அதை நம்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் கேம்லாம் வரும்போது வந்து இந்தியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபிங்கர் க்ராஸ்டு வச்சுருப்போம். ஸோ அதோட மீனிங்லாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நடக்கணும். ஓகே, அதுக்காக நான் அந்த ஹோப் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டைலிஷாக வந்து சொல்லலாம். இது நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, பட் தெரியாதவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இடியம் என்னென்னா, ஹேட் பெட்டர். ஸோ ஹேட் பெட்டரோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். யூஸ் டு கிவ் அட்வைஸ். ஓகேவா, ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அது தான் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதும் கூட. ஓகே, இந்த கொரோனாவில் ரேஷனை தவிர அதுக்கு அடுத்தது நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறது வந்து அட்வைஸ் தான். அது ஆக்சுவலாக எல்லா டைம்லேயும் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட அட்வைஸை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து ஹேட் பெட்டர் அப்படின்னுங்கிற இடியமை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது வந்து நிறையா பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். டே டு டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தை தான். ஸோ ஹேட் பெட்டர் அப்படிங்கிற இடியமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா, பை ஹார்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன பை ஹார்ட்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஹார்ட் தானா அப்படிங்கிற இந்த வேர்டே நம்ம மறந்துருப்போம் இல்லையா. பை ஹார்ட்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ வந்து அதனால தான் வந்து இந்த இடியம்ஸை நான் கொண்டு வந்தது. காரணம் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த வார்த்தை என்னன்னு தெரியும், அதோட மீனிங் என்னன்னு தெரியும், ஆனால் ஸ்பெல்லிங் தெரியாது. ஓ, இந்த ஹார்ட்டை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணலாம். ஸோ மேம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பை ஹார்ட் திஸ் லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் மெமரைஸ் பண்ணு அப்படிங்கிறதோட இடியம்ஸ் தான் வந்து த பை ஹார்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஹிப். ஸோ ஹிப் அப்படிங்கிறது இடுப்பு கிடையாது, இந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடி கிடையாது. இந்த ஹிப்பை வந்து எது அப்படின்னா வந்து ஜாயின் டுகெதர் அப்படிங்கிறது தான் வந்து என்னது, ஹிப். ஓகேவா, எப்பயுமே பார்த்தவங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கூட்டமாகவே இருப்பாங்க, ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டுகெதராகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கெலாம் வந்து நம்ம ஹிப் அப்படிங்கிற ஒரு இடியமை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சனும் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன், அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், வை இசன்ட் anyone else hip to Sara scheme அப்படின்னா என்னன்னா, சாரா வந்து ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கான், அந்த ஸ்கீம்க்கு ஏன் யாருமே வந்து ஒத்துழைக்கல, ஐ மீன் வந்து ஏன் யாருமே அதுக்கு வந்து சேரலை, கெட் டுகெதர் ஆகலை அப்படிங்கிறதான க்வெஷ்சன் தான் இது. ஓகேவா, ஸோ ஹிப்போட மீனிங் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, ஏன் ஒன்று கூடலை அப்படிங்கிறதோட அர்த்தம். இங்கே ஒன்று ஏன் கூடலைங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்குது. இல்லை நீங்கள் வந்து என்னென்னா, நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடுவோம் அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து ஹிப் அப்படிங்கிற இடியம்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, டு ஜம்ப் டவுன் அப்படின்னா என்னென்னா, ரியாக்ட் ஆங்கிரிலி. ஓகேவா, நீங்கள் யாருக்கிட்டையாவது ரொம்ப கோபமாக ரியாக்ட் பண்ணணும், ஒரு மாதிரி கோபமாக யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த டு ஜம்ப் டவுன் அப்படிங்கிற இடியம்ஸை வந்து உங்கள் சென்டென்ஸில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற போகிற இடியம் என்ன அப்படின்னா, டு கீப் ஆன் ஐ. இந்த சென்டென்ஸோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். வில் யூ கீப் ஆன் ஐ ஆன் பேபி. நீ பேபியை வந்து கீப் ஆன் அந்த உன் கண்ணை அங்கேயே வச்சுட்டு இருப்பியா, கண் குத்திப்பாம்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தமிழில், அந்த இர்ரெகுலரான தமிழ் வேர்டை இர்ரெகுலரான இங்கிலீஷ் வேர்டு தான் என்னென்னா, டு கீப் ஆன் ஐ. ஓகேவா, ஸோ வந்து இவனை நல்லா கண் குத்திப்பாம்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா இர்ரெகுலர் தமிழ் இல்லையா, இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் வந்தது. இது அப்படியே நம்ம வந்து இதோட ஒரிஜினல் மீனிங்கை நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இது வந்து நம்ம டே டு டே கான்வர்சேஷனில், தினசரி வாழ்க்கையில் வந்து நம்ம தமிழை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடியம்ஸை வந்து நம்ம இங்கிலீஷ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கீப் ஆன் ஐ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து நீ அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும், அதை வந்து நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் என்ன அப்படின்னா வந்து டு கீப் ஆன் ஐ. நெக்ஸ்ட் லிட்டில் பை லிட்டில் அப்படின்னா வந்து இது ஆக்சுவலாக டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ஒரே மீனிங் தான் வரும். என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா, ஹீ ஸ்டார்டட் டு வாக் லிட்டில் பை லிட்டில். இப்போ தான் வந்து அவன்
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டு லுக் ஃபார்வர்ட், நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் ரொம்ப எதிர்பார்த்து அந்த விஷயத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்து டு லுக் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஐ லுக் ஃபார்வர்ட் டு மை ஹாலிடேஸ், என்னோட விடுமுறையை நினச்சி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஐ லுக் ஃபார்வர்ட் அப்படின்னு அவரை சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா to make friends easily. So to make friends easily அப்படிங்கிறது idioms, actually it's a idioms, but ஆனால் வந்து என்னென்னா இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இது சிமிலர் மீனிங் தான், இதோட இடியம் மீனிங்கும் கூட. இதோட மீனிங் என்ன அப்படின்னா அவளால் ஈஸியாக வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து சேர்த்துக்க முடியும், அவளால் வந்து நிறைய பேர்த்து கூட ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிட முடியும் அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் என்னது டு மேக் ஈஸிலி ஃப்ரெண்ட்ஸ். நெக் இதை பாருங்கள், இங்கே ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள், சாரா மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸிலி அப்படின்னா வந்து சாரா வந்து ஃப்ரெண்டை வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடுவா. மேக்னா செய்கிறது கிடையாது, அவளால் ஈஸியாக வந்து நிறைய பேர்த்தோட ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுக்கு முடியும், அதோட அர்த்தம் தான் அது. நெக்ஸ்ட் பாருங்கள், டு மெஸ் அப், மெஸ் அப் அப்படின்னா என்னென்னா ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, அன்பிளசண்டான ஒரு சிச்சுவேஷன், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், சாண்டி ஹேஸ் ரியலி மெஸ் அப் திஸ் டைம், இந்த நேரத்தை அவன் வந்து ஸ்மாஷ் ஐ மீன் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வீணாக்கிட்டான், ஒரு மாதிரி இதை வந்து கெடுத்துட்டான், இந்த வேல்யூபிளான இந்த டைமை வந்து அவன் மெஷப் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ் த மேட்டர், யூ லுக் சேட், வாட்ஸ் த மேட்டர் வித் யூ அப்படின்னா என்னென்ன, வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னா என்னென்னா என்ன விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான் வந்து வாட்ஸ் த மேட்டர். ஓகே, ஸோ நம்ம ஜென்ரலாக கூட வந்து நம்ம இந்த ஒரு இடியமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ் த மேட்டர் படி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, என்ன விஷயம் அப்படின்னு வந்து நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு கூட இதை வந்து இடியம் வந்து இந்த இடியமை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுனால் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸில் ஆர்டர் வைஸில் வந்து இடியம்ஸோட மீனிங் என்ன, அதோட யூசேஜ் என்ன, அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா